ஆண்டவருடைய ஆவி என்ன மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வாசி இதயங்களே நாம் விடுதலை பயண நூலின் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு உண்டான தொடர்ச்சியான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியை இன்று நாம் தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம் தந்தையை வணக்கம் வணக்கம் உங்களுடைய விளக்கங்களுக்கு நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இதே விடுதலை பயண நூலில் யாவே மோசடியில் சொல்கிறார் நான் சொல்லுவதையெல்லாம் எழுதி வை என்று இந்த பத்து கட்டளையை பொறுத்தமட்டில் மட்டில் பத்து வார்த்தைகள் தான் பத்து வார்த்தைகள் இது வந்து பத்து பேராகிராப் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது பத்து பகுதிகள் என்று சொல்ல முடியாது பத்து வார்த்தைகளை இரத்தினை சுருக்கமாக கட்டளைகளாக தந்திருக்கிறார் இது யாவை எழுதியதுதான் அதில் கருத்துக்கு வாய்ப்பில்லை அவரே எழுதி கொடுத்துருக்கலாம் இந்த கற்பலகைகளை ஆனால் பொதுவாகவே விவிலியத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் விவிலியத்தை வந்து கடவுள் எழுதினார் என்கிற கருத்து தான் நமக்கு இருக்கிறது இது கடவுள் எழுதிய புத்தகம் ஆனால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது கடவுள் எழுதிய புத்தகம் என்பது எப்படி புரிந்து கொள்வது கடவுளே நேர வந்து எல்லாத்தையும் எழுதினாரா அந்த பத்துக்கட்டளை எழுதியது போல கடவுளே எல்லாவற்றையும் நேரம் வந்து எழுதினாரா அப்படி இருக்க முடியாது கடவுள் நேராக எழுத முடியாது இவ்வளவையும் கழுது கடவுள் எழுதினார் என்று சொல்ல முடியாது அதுவும் வரலாறு அல்ல நமக்கு நன்றாக தெரியும் யார் யார் எழுதுங்க எப்படி எழுதினார்கள் என்று நன்றாகவே நன்றாகவே தெரியும் அப்படி என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது இதற்கு வீலியத்தில் இரண்டு பகுதிகள் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்கக்கூடியது உதாரணமாக எடுத்துக்கொள்ளோமே விடுதலை பயணம் இருபத்தி நான்கு பனிரெண்டு எழுதுங்கள் எடுங்கள் விடுதலைப் பயணம் இருபத்தி நான்கு பனிரெண்டு ஆண்டவர் மோசையை நோக்கி என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன் இந்த கற்பலகைகளை யாவையே எழுதியிருக்கிறார் அதே போல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இப்பொழுது நாம் வாசித்த வாசித்த அந்த பகுதி பதினாறாம் பதினெட்டாம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசித்தரும் பதினெட்டாம் வாசனத்தில் கடவுளின் விரலிய விரலால் எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு பதினாறை வாசியுங்கள் முப்பத்து ரெண்டு பதினாறு நாம் இப்பொழுது வாசித்த பகுதி அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை ஆக இந்த பலகைகளை பொறுத்த மட்டில் கடவுளால் எழுதப்பட்டது கடவுள் கடவுளால் இவையெல்லாம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதே வேளையில் இந்த விவிலியம் முழுவதும் கடவுளுடைய வார்த்தை அப்ப இந்த வார்த்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது இது கடவுளால் எழுதப்பட்ட வார்த்தை என்று நாம் முழுமையாக கூற முடியுமா இதில் வேறு வேறு மனிதர்களுடைய ஈடுபாடு இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ரெண்டு திமோத்தேயு மூன்று பதினாறு எடுத்து எடுங்கள் இரண்டு திமோத்தேயு மூன்று பதினாறு மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அதுதான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இறை தூண்டுதல் இப்போ மறைநூலை எழுதுவதற்கு இறை தூண்டல் என்பது மிக மிக அவசியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த மறைநூல் இறை தூண்டுதலால் எழுதப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இரண்டு பேதுரு ஒன்று இருபத்தி ஒன்று எடுங்கள் இரண்டு பேதுரு ஒன்று இருபத்தி ஒன்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு தூய ஆவி அவரால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு அப்படின்னா என்ன பொருள் இறை தூண்டல் ஒன்று இருக்கிறது இன்ஸ்பிரேஷன் அந்த இறை தூண்டல் என்பது எப்படி நிகழ்கிறது இது மனிதர்களை ஆட்கொள்கிறது இப்படி ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் கடவுள் தங்களுக்கு அருளிய வார்த்தைகளை எல்லாம் இறை வார்த்தையாக எழுதுகிறார்கள் அப்படின்னா இந்த விவிலியத்தினுடைய ஆசிரியர் எத்தனை பேர் இரண்டு பேர் ஒன்று கடவுள் இன்னொன்று மனிதன் அதனால் இந்த கருத்து ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு நம்ம என்ன என்ன நினைக்கிறோம்னா இது வந்து இறைவாத்தை இது மனிதனுக்கு இதுக்கும் தொடவே இல்லை எல்லாத்தையும் கடவுளே சொன்னார் என்கிற கருத்து இருக்கிறது இது மனித ம இது இறைவனுடைய வார்த்தை தான் ஆனால் இந்த இறைவார்த்தை எப்படி நமக்கு வந்திருக்கிறது எப்படி பாரம்பரியமாக வந்திருக்கிறது மனிதர்களுடைய கை கடவுள் இந்த கடவுளை பொறுத்த மட்டில் இந்த கற்பலகைகளில் தானே எழுதினார் என்று விவிலியம் அழுத்தம் திருத்தமாக சொன்னாலும் மூன்று இடங்களில் திருத்தமாக சொல்லுகிறது ஆனால் பொதுவாக விவிலியம் என்பது நாம் எடுத்து வைத்திருக்கிற மறைநூல் என்பது இறைவனுடைய வார்த்தை தான் ஆனால் இந்த இறைவனுடைய வார்த்தை எப்படி மனிதனுக்கு வந்து சேர்த்திருக்கிறது இன்றைக்கு எப்படி இந்த விவிலியம் என்கிற புத்தகமாக மாறி இருக்கிறது இறைவன் அருளிய வார்த்தையை இறை ஆவியால் தூண்டப்பட்ட மனிதர்கள் உரைத்த உரைத்து உரைக்கிறார்கள் அல்லது எழுதுகிறார்கள் எனவே அதான் விவிலியம் இங்கே நாம் ஏற்கனவே காட்டிய சுட்டி காட்டியபடி இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் பத்து கட்டளையை பொறுத்தமட்டில் இது யாவையே எழுதி ஆபர மோசைக்கு கொடுத்தது மோசி அந்த கட்டளையை கொண்டு வருகிறார் அந்த நேரத்தில் என்ன நிகழ்கிறது பதினேழாம் அவசரம் அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் இப்போ யோசுவாவுக்கு என்ன என்றே தெரியாது மீண்டும் யோசுவாவை பற்றிய குறிப்பு இங்கே வருகிறது நீங்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றில் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் கடைசியாக யோசுவாவை பார்த்திருப்பீர்கள் இருபத்தி நான்கு பதிமூன்று மோசே தன் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார் தன் துணையாளர் யோசுவாவுடன் எங்கே போகிறார் மலைக்கு போகிறார் ஆனால் மலையில் ஒரு இடத்திலே யோசுவாவை விட்டுவிட்டு இன்னும் சற்று மேலே போய் இவர் மட்டும் தான் யாவையை சந்திக்கிறார் மீண்டும் திரும்பி வருகின்ற போது இடைவெளியிலே தங்கி இருக்கிற யோசுவாவை அழைத்து கொண்டு வருகிறார் அப்படி வருகின்ற போதுதான் இரண்டு பேருக்கும் இடையே என்ன நடக்கிறது இந்த உரையாடல் இந்த உரையாடல் நடக்கிறது அதனால் மோசையும் யோசுவாவும் கீழே நடப்பதை பற்றி இதுவரை பேசவில்லை கீழே இறங்குகிற போதுதான் யோசுவா சிந்தித்து பார்க்கிறார் என்ன இது ஒரே போர் முழக்கமாக இருக்கிறது என்றால் யோசுவா வந்து படைத்தலைவன் தானே தலைவன் போல காவலன் போல இருக்கக்கூடியவன் மோ மோசைக்கு வந்து ஒரு பாடிகால் யோஷ்வா தானே தலைவன் போல இருக்கக்கூடியவன் அதனால தான் இவனுடைய சிந்தனையெல்லாம் எங்கே போகுது யாரோ ஒருத்தன் வந்து போரிட வந்து விட்டான் நாம் வழியில் அமலக்கையர்களை பார்த்தோம் அமலக்கையர்களை அடித்து நொறுக்கி அவர்களையெல்லாம் விரட்டி அடித்தோம் முதல் போரில் போர் இப்பொழுது யாரோ ஒரு இனம் நம்ம எல்லாம் எதிர்த்து நாம் நாற்பது நாளாக இங்கே மேலே மலை உச்சியில் இருக்கிறோம் இப்பொழுது கீழே வந்து இஸ்ராயேல் மக்களை எதிர்த்து போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு போர் முழக்கமோ என்று கூறுகிறான் ஆனால் யாருக்கு என்ன நடக்கிறது என்று தெரியும் தெரியும் ஓசைக்கு தெரியும் அவர் என்ன சொல்கிறார் இது போர் முழக்கமல்ல வெற்றி தோல்விக்கான போர் முழக்கமல்ல இது என்ன முழக்கம் பாட்டொழி இது பாட்டொழி என்கிறார் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் அவருக்கு அதான் நினைக்கிறார் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கிறார் அவருக்கும் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது யாவைக்கு தெரியும் யாவே அவரை பொறுத்த ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் கீழே என்ன நடக்கிறது பொற்கன்று குட்டியை செய்து வழிபாடு நடத்துகிறார் அவ்வளோதான் சொல்லியிருக்கிறார் அதற்கு மேலே விவரமாக ஒன்றும் சொல்லவில்லை இப்பொழுது பாட்டொழியை கேட்கிறார்கள் எனவே பாட்டொழியை கேட்டவுடனே இது போர் முழக்கமல்ல பாட்டொழிதான் என்று அவர் நினைத்து கொண்டு பாட்டொழி என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து வாசியுங்கள் பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் கன்று குட்டியையும் நடனங்களையும் கண்டார் பாளையத்திலிருந்து பாளையத்திலிருந்து பாளையத்தை நெருங்கி வர என்ன கீழே பாளையத்தில் தங்கியிருக்கிறார்கள் கூடாரம் அடி தங்கி இருக்கிறார்கள் நெருங்கி வருகின்ற போதுதான் இதுவரை அவருக்கு பாட்டொழி தான் கேட்டது இதுவரை கண்டுக்குட்டி வழிபாடு தான் நடத்துகிறார் என்று நினைத்திருந்தார் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது நீங்கள் சொன்னீர்களே களியாட்டம் நடக்கிறது கூத்து நடக்கிறது நடனம் நடக்கிறது நடனம் என்றால் இது ரொம்ப நளினமாக இங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இது வெறும் நடனம் இல்லை இந்த வந்து நடனம் என்கிற வார்த்தையை சொல்லுவதே தவறு அறுவறுக்கத்தக்க நடனம் களியாட்டம் அதுவும் குறிப்பாக பிற தெய்வங்கள் அல்லது சிலைவாட்டு வழிபாட்டுக்கு முன்னால் பிற இனங்கள் எப்படி நடத்துவார்கள் என்றால் அங்கே அருவருக்கத்தக்க நடனம் ஆடுவது மட்டுமல்ல விபச்சாரமும் செய்கின்ற ஒரு செயலும் நடக்கும் அதுதான் அவர்களுடைய பிரதெய்வ வழிபாடு அதுதான் சிலை வழிபாடு அதை வந்து நாம் பைவோண்டியருடைய கலாச்சாரத்தில் பார்க்குறோம் பொனிஷியர்களுடைய கலாச்சாரத்தில் பார்க்குறோம் கா காணானையருடைய கலாச்சாரத்தில் பார்க்குறோம் மெசபட்டோமியாவில் பார்க்குறோம் இங்கெல்லாம் பிற தெய்வங்களுக்கு அல்லது சிலை வழிபாட்டுக்கு என்றால் அங்கே நடப்பதுன்னா களியாட்டம் கூத்து விபச்சாரம் அத்தோடு சேர்ந்து அருவறுக்கத்தக்க நடனம் இதை பார்த்ததும் மோசைக்கு ஒரு ஒரு கணம் ஒரு 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 நிமிட நேரம் அல்லது ஒரு செகண்டு என்று கூட சொல்லலாம் அவருக்கு நின்று விடுவது போல் இருக்கிறது அவர் கணித்து வந்தது ஒன்று இடையிலே யோஷுவாவோடு பேசிக்கொண்டிருந்த போது கூட இது வெறும் பாட்டொழி என்றுதான் நினைத்தார் ஆனால் இங்கே பாட்டொலி அல்ல இது கூத்து என்று களியாட்டம் நினைத்தவுடனே அவருடைய இதயமே விடுவது போல இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே பத்தொன்பதாம் வசனம் மோசேக்கு சினம் மூண்டது அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எரிந்து உடைத்து போட்டார் மலையடிவாரத்தில் வீசி எரிந்து உடைத்து போட்டார் எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறார் கோபம் கொப்பளிக்கிறது மலை உச்சியில் யாவே இடத்திலே சொன்னார் நீர் ஏன் கடும் கோபம் கொள்கிறீர் உன்னுடைய கோபத்தை தனித்துக் கொள்ளும் உங்களுடைய சினத்தை குறைத்துக் கொள்ளும் என்று யாவே இடத்திலே பரிந்துரை செய்தார் ஆனால் இங்கே கீழே இறங்கி நடப்பதை பார்த்தவுடனே இவருக்கு என்ன வருகிறது கோபம் கோபம் கொப்பழிக்கிறது மோசையுடைய கோபம் வந்து நம்ம பல முறை வாசிக்கிறோம் அவருக்கு வந்து கோபப்படுவதற்கு ஒரு சில சூழல்கள் எல்லாம் இருந்திருக்கிறது அந்த கோபத்தினால் அவர் பல காரியங்களை செய்திருக்கிறார் அதனால் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார் குறிப்பாக விடுதலை பயணம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பனிரெண்டு அந்த கோபம் வந்த உடனே என்ன பண்றாரு எகிப்தியனையே குத்தி கொலை செய்கிறார் எகிப்தியனை கொள்ளுகிறார் அதற்காக அவர் நாற்பது ஆண்டுகள் எங்கே சுத்த வேண்டியிருந்தது நாற்பது ஆண்டுகள் கோபப்பட்டதனால் சுத்த வேண்டியிருந்தது அடுத்து கோபம் இருபதாம் அதிகாரம் என்ன ஆகும் இருபதாம் அதிகாரம் பத்து முதல் பதினொன்று வசனத்தில் அவருக்கு கோபம் கொப்பளிக்கிறது அப்படி கோபம் கொப்பளிக்கிற போது என்ன பண்ணுறாருனா யாவே வந்து நீ கல்லை அடி உடனே தண்ணி வரும் அப்படிங்கிறாரு இவர் சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாரு இரண்டு சந்தேகம் மட்டுமில்ல கோபம் என்னை போய் இந்த அளவுக்கு என்னை படாதபாடு படுத்துகிறார்கள் இந்த மக்கள் தண்ணி தண்ணீர் தண்ணீர் என்று என்னை நையை ப புடைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி கோபப்பட்டு தான் அவர் அடிக்கிறார் அதுக்காக அவருக்கு தண்டனை என்ன வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது முடியாது ஒவ்வொரு முறையும் மோசை கோவப்படுகின்ற போதெல்லாம் அவருக்கு தண்டனை கிடைக்கிறது இப்பொழுதும் அவருக்கு கோபம் இந்த கோபம் வருடத்தில் கொதி நெருப்பு போல இந்த உச்சத்துக்கு போகிறது அந்த கோபத்தினுடைய உச்சத்துக்கு போகிறார் அப்போ உச்சத்துக்கு போகிறபோது என்ன நடக்கிறது தன் கையில் இருப்பது கல்லா மன்னா என்று கூட யோசித்து பார்க்கவில்லை அவருடைய கோபம் தூக்கி அடிக்கிறார் கையில் இருக்கிற கற்பலகைகளை தூக்கி உடைத்து நொறுக்குகிறார் அது யாவை எழுதியது என்கிற எண்ணம் கூட அவர் இருக்கிறார் அப்படி என்றால் மதி இழந்து விட்டார் ஒரு உணர்ச்சி பிரழாயம் ஒரு மனிதனில் கொப்படிக்கிற போது அவனுக்கு என்ன செய்கிறேனே தெரியாது அவன் உணர்விலே இருக்க மாட்டான் தன் உணர்விலே இருக்க மாட்டான் அதுதான் மோசைக்கு நடக்கிறது அந்த மோசையினுடைய கோபத்தால் வந்து கற்பலகைகளையே தூக்கி அடிக்கிறாரு அதை உடைத்து மோசையை தூண்டி கற்பலகைகளை உடைக்க வைக்கிறது அந்த கோபம் அதாவது இது எதனுடைய அடையாளம் என்றால் உடன்படிக்கை பலையை பலகையை உடைத்தது மக்கள் வந்து யாவையின் உடன்படிக்கை உடைத்து விட்டார்கள் என்பவருடைய அடையாளம்தான் ஏ மோசே வந்து உடன்படிக்கை பலகை உடைக்கிறார் என்றால் என்ன பொருள் மக்களே நீங்கள் யாவையோடு செய்து கொண்ட உடன்படிக்கை உடைத்து விட்டீர்கள் அப்போ இந்த பலகையினுடைய பலன் என்ன மதிப்பு என்ன மரியாதை என்ன இது இருந்த என்ன என்ன என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஆக அவருடைய கோபம் அந்த மக்கள் மீது வந்திருக்கிற வெறுப்பு அது அனலாக கொதித்து கையில் இருக்கின்ற அந்த பலகையே உடைத்துனர் இருக்கின்ற அளவுக்கு அவரை முந்தி தள்ளுகிறது அவர் செய்த ஒரு தவறு தான் ஜாவை எழுதிய கற்பலகையே அவர் உடைத்தது வந்து தவறு ஜாவை கொடுத்ததை பத்திரமாக அவர் பாதுகாக்க வேண்டும் ஆனால் அதிலே அவர் தவறு செய்து விட்டார் ஆனால் மக்கள் ஏற்கனவே உடன்படிக்கையை உடைத்து விட்டார்கள் டாவினுடைய கட்டளைகளை இந்த கட்டளைகள் கிடைப்பதற்கு முன்னாலே மீறிவிட்டார் அதுதான் இதில் ஒரு வித்தையான ஒரு நிலை ஒரு மோசமான ஒரு நிலை இருபதாம் வசனம் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்று குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார் இப்போ கற்பலகைகளை மட்டும் உடைக்கவில்லை இப்பொழுது அவருடைய கோபக்கணல் எங்கே தாவுகிறது இந்த கன்று கன்றுக்குட்டி பொற்கன்று குட்டி உடனே என்ன பண்ணுறாரு பொற்கண்டுக்குட்டி நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாக்கி அதை இடித்து தண்ணீரில் தூவி அதை மக்கள் குடிக்க செய்கிறார் அதாவது இது ஒரு ஏதோ தொடர் நிகழ்ச்சி போல் இருந்தாலும் அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிந்த ஒரு சிந்தனை என்னவென்றால் இந்த இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிற இந்த பொற்கன்று குட்டி வந்து பொன்னால் செய்யப்பட்டது பொன் என்பது விலை மதிப்பற்றது இப்போ இந்த மக்கள் எல்லாம் பொற்கன்று குட்டியை செய்தபோது இதை வந்து பெரிய கடவுளாக இந்த கடவுள்தான் எங்களை வழிநடத்தப் போகிறது எங்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கூட்டி போகப் போகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் மோசையை பொறுத்த மட்டில் இந்த போர் கூட்டி குட்டி எத்தகையது வெறும் இல்லாது இதுவரை தங்கம் என்று நினைத்தீர்கள் இப்பொழுது எங்கே தங்கம் அது பொடிப்பொடியாகிவிட்டது நெருப்பில் எரிந்து ஆகிவிட்டது நீங்கள் அதை குடித்து விட்டீர்கள் அதனுடைய ஆற்றல் விட்டது நீங்கள் ஆற்றல் உள்ளது என்று நினைத்தீர்கள் ஆனால் இந்த பொற்கண்டு குட்டிக்கு இப்போது எங்கே ஆற்றல் அதனுடைய ஆற்றல் எங்கே நீங்கள் தங்கம் நினைத்தீர்கள் அதை குடித்த உடனே அது எங்கே போகும் அது வந்து மனித கழிவாக போகும் அப்போ அந்த இந்த பொற்கண்டு குட்டியினுடைய நிலை என்ன மனித கழிவுக்கு சமம் சொல்லாமல் சொல்கிறார் இதுதான் இதனுடைய பொருள் உங்களை பொறுத்த மட்டில் இந்த குண்டி உங்களை வழிநடத்த போகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டு ஆனால் அது எதற்கு சமமாக இருக்கிறது மனித கழிவுக்கு சமமாக இருக்கிறது அவருடைய செயல் வந்து இந்த அளவுக்கு ஒரு சிந்தனையை வெளிக்கொணர்கிறது அது மட்டுமல்ல குற்றம் செய்ததற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லாமல் செய்கிறார் கையால் செய்யப்பட்ட கடவுள்களை எளிதில் அழிக்க இயலும் என்பதையும் சொல்கிறார் எல்லாம் கையால் செய்யப்பட்ட கடவுள் அது நொடிப்பொழுதில் முடிஞ்சு போச்சு அதனுடைய வாழ்க்கை அந்த கடவுளே காணாயப்ப நீங்கள் நினைத்தீர்கள் இந்த கடவுள் உங்களை இந்த பாலை நிலத்திலிருந்து வெளியே கொண்டு போயிடும் அப்படின்னா ஆனால் இந்த கடவுளை இப்போ நீங்கள் தேடணும் அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது ஆக இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கிறார் நீங்கள் தெய்வங்களை பொய் தெய்வங்களை வழிபடுவதனால் என்ன பொருள் அந்த தெய்வத்தினுடைய மதிப்பு என்ன செல்லா காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்று என்று தெளிவாகச் சொல்கிறார் எனவே இது மனித கழிவுக்கு இணையானது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இதனுடைய பொருள் இருபத்தி ஒன்றாம் வசனம் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்து விட்டீரே என்று கேட்டார் ஆரோன் மீது இந்த கோபம் திரும்புகிறது அவர் மீது பழி சுமத்துகிறார் பழி சுமத்துகிறார் என்றால் அவருடைய தலைமைத்துவத்தை கேள்வி கேட்கிறார் என்றால் போகிற போது பொறுப்பை யாரிடத்தில் விட்டுவிட்டு சென்றார் ஆரோனிடத்தில் இடத்தில் விட்டுவிட்டு சென்றார் ஆனால் ஆரோன் இந்த அளவுக்கு ஒரு நாற்பது நாட்களுக்குள்ளாகவே இந்த இனத்தை ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு சென்று விட்டார் இப்போ நாற்பது ஆண்டுகள் ஆர்வம் கையில் இந்த இனம் கிடைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நாற்பது நாட்களிலே நீ குழப்பி வைத்து விட்டால் நாற்பது ஆண்டுகள் நீ எப்படி வழி நடத்தப் போகிறாய் அதைத்தான் இவர் கேள்வியாக வைக்கிறார் இந்த மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த அளவுக்கு இவர்கள் பெரும் பாவம் செய்ய நீர் காரணமாக இருந்து விட்டீரே அதாவது பாவம் செய்தனை செய்தவனை விட பாவம் செய்ய தூண்டியவன் கொடியவன் அவன் மீது குற்றப்பழி அதிகம் இருக்கும் அவன் அதிகமாக தண்டிக்கப்பட வேண்டும் பாவம் செய்தவனை விட பாவம் செய்ய தூண்டியவனை இயேசு என்ன சொல்கிறார் ஒரு சிறிய குழந்தைக்கு இடலாக இருக்கிற எவனும் அவனுடைய கழுத்தில் நங்கூரத்தை கட்டி ஆழ்கடலில் ஓரம்லாம் இல்லை கடற்கரை ஓரம்லாம் இல்லை அல்லது பத்தடி இருபது அடி தாண்டி போய் போடணும் இல்லை ஆழ்கடலில் கொண்டு போய் போட்டுவா அப்படிங்கிறார் அவன் எந்திரிக்கவே முடியாம அப்படின்னா அந்த அளவுக்கு இது மிக கொடியது என்பதை சுட்டிக்காட்டத்தான் அப்படி என்றால் இந்த சிந்தனையின் வழி நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறது மோசே தெளிவாக உணர்கிறார் ஆரோனினுடைய கையாலாகாத தனத்தை ஆரோன் வந்து மோசைக்கு அண்ணன் மூத்த அண்ணன் ஆனால் அவனையும் கேள்வி கேட்கின்ற தவறு செய்கின்ற போது சுட்டிக்காட்டுகிறார் உன்னுடைய தவறால் இந்த இனத்தையே நீ ஒரு தவறான பாதைக்கு வழிநடத்தி சென்று விட்டாயே உனிடத்தில் பொறுப்பை கொடுத்தேன் அல்லவா அப்ப பொறுப்பை கொடுத்தால் பொறுப்பை வந்து நீ சரியான முறையில் செய்திருக்க வேண்டும் அதில் நீ தவறு விட்டாய் என்று ஆர்வனையும் சுட்டி காட்டுகிறார் அவரை நோக்கியும் தன்னுடைய கைகாட்டி விரலை காட்டுகிறார் ஆக இந்த சூழ்நிலையில் நாம் இந்த பகுதியை நிறைவு செய்கின்றோம் அதாவது இந்த இரண்டாவது பகுதி மோசையின் கோபக்கணல் மோசை வந்து எந்த அளவுக்கு கோபத்தோடு ஆர்வ மக்களிடத்தில் செயல்படுகிறார் மக்கள் அந்த கோபத்தை எந்த அளவுக்கு மோசிய கோபத்தை தாங்க வேண்டியிருக்கிறது என்றால் அவர்கள் செய்த அந்த கண்டுக்குட்டியே தங்க பொன் கண்டுக்குட்டியே அவர்கள் நொறுக்கி பானமாக பருகி பருக வேண்டியிருக்கிறது அந்த பொற்கண்டுக்குட்டி கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகிறது இவர்களுடைய பெருமையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது இவர்களுடைய கூத்தா கூத்தாடிய நிலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது அதை சொல்லாமல் சுட்டிக்காட்டுகிறார் மோசே இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் இன்றைக்கு பல நிலைகளில அரசாக இருந்தாலும் சரி திருச்சுவையாக இருந்தாலும் சரி இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி முடிவெடுப்பது அது நிரந்தரமாக அல்லது ஒரு நீண்ட காலத்துக்கு எடுக்கப்படுகிற தீர்வு அல்ல